இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் இந்த அறிக்கையில் நூற்று முப்பத்து மூன்று அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அவை ஆளுநர் பதவி நியமன முறையில் மாநிலங்களின் கருத்தை கேட்டு நியமிக்க வேண்டும் மகளிருக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்று தேர்வு முறை ஆண்டுக்கு ஆறு சிலிண்டர் இலவசமாக வழங்க மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல் உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வலியுறுத்தல் ல் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தை சென்னையில் நடத்த வலியுறுத்தல் குற்றவியல் சட்டங்களின் பெயர்களை ஹிந்தியில் மாற்றியதை கைவிட வலியுறுத்தப்படும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊதியம் நாநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் வேலை நாட்களை நூற்றி ஐம்பது நாட்களாகவும் அதிகரிக்க வலியுறுத்தப்படும் மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு விகிதத்தை எழுபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்தாக மாற்றியமைக்க கோரிக்கை தாட்டு அணை கட்டும் திட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் முல்லை பெரியாறு அணை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை மத்திய அரசின் மூலமாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தப்படும் தமிழகத்தைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் உள்ளடங்கிய கடற்படை பாதுகாப்பு வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் ஓபிசி வகுப்பினரில் கிரிமிலாயர் வருமான வரம்பை உயர்த்த வலியுறுத்தப்படும் உயிர்காக்கும் மருந்துகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை வாரியம் பாதுகாக்கப்படும் பழங்குடியினருக்கு ஏகலைவா பள்ளி வசதி செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் கோயம்புத்தூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட நடவடிக்கை சுங்க சாவடிகளை அகற்றுதல் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் முதலிய நூற்று முப்பத்தி மூன்று அம்சங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார்